ஹலோ. ஸோ இந்த ஸ்பாட்டில் நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ யுவர் பேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேஷன். ஃபேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலர் இல்லை லேட்டஸ்ட் ஸ்டைல்ஸில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அது வந்து எதில் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்ஸாக இருக்கலாம், வேர் ஸ்டைல்ஸாக இருக்கலாம், நம்ம வேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், எதில் ஒன்றா இருக்கலாம், ஹியூமன் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட ஸ்டைல்ஸ் தாங்க. அது இப்போதைக்கு எது ட்ரெண்டில் இருக்கோ அது தாங்க ஃபேஷன். இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் அவர் செல்ஃப் பியூட்டி, இதுதான் மீனிங் ஆஃப் ஃபேஷன். ஃபர்ஸ்ட்டு இன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் பர் பர்சன் ஆவரேஜாக 7 பேர் ஆஃப் ப்ளூ ஜீன்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ளூ ஜீன்ஸ்ன்ற வகையில் பர் வீக். அடுத்து இந்த வேர்ல்டுலே மோஸ்ட் பாப்புலர் ஐட்டம் கிளாத்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது டிஷர்ட் தாங்க. கிட்டத்தட்ட பர் இயருக்கு 2 பில்லியன் ஆஃப் டிஷர்ட்ஸ் வரைக்கும் சோல்ட் ஆகுதுங்க. அடுத்து மென்ஸ் வந்து பப்ளிக் பிளேஸில் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 1920 1929 கூட தான் அலோவ் பண்ணாங்க. அதே உமன்ஸுக்கு பப்ளிக்கில் ஷார்ட்ஸ் எப்போ வேர் பண்ண அலோவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 1939 தாங்க. ஹிஸ்டாரிக்கலில் பர்பிள் கலர் கிளாத்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேஜஸ்டிக். அடுத்து இந்த வேர்ல்ட்லே ரொம்ப ஓல்டஸ்ட் கிளாத் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது லயன் கிளாத் தாங்க. செகண்ட் ஓல்டஸ்ட் கிளாத் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்கர்ட் தாங்க. செகண்ட் ஓல்டஸ்ட் கிளாத் மட்டும் இல்லைங்க, இப்போதைக்கும் ஸ்கர்ட் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது ஓவரால் வேர்ல்டில். அடுத்து மேகசீன்ஸ்லே மோஸ்ட் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் சோல்டு மேகசீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபேஷன் மேகசின். ஃபேஷன் மேகசீன் ஃபஸ்ட்டு எப்போ சோல்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜென்வரியில் 1586. அந்த பர் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேஷன் மேகசீன் வந்து ரொம்ப சோல்ட் ஆச்சுங்க. அடுத்து இயர்ஸ் போக போக கிளாத்ஸோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன் 1992 விட இப்போ இருக்க கரண்ட்டில் 8.5% கிளாத்ஸ் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அடுத்து இன் 1907 ஒரு உமன் வந்து பீச்சில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீச்சுக்கு வந்து அவங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வந்ததுனால. அடுத்து வேர்ல்டு ரெக்கார்டில் வேர்ல்டு லாங்கஸ்ட் வெட்டிங் ட்ரெஸ், அதோட லென்த்து மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.85 miles, அதாவது 2.9 kilometers வரைக்கும் இருக்குங்க. அடுத்து வேர்ல்டுலே மோஸ்ட் பாப்புலர் ஜீன்ஸ் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது லீவாய்ஸ். அந்த பிராண்டில் ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து எவ்வளோக்கு சோல்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $6 இன் 1853. அடுத்து ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த ஹை ஹீல்ஸ் வந்து இந்த வேர்ல்டுக்கு புதுசு இல்லைங்க. இன் 18th century ஃபேஷனபிளாக சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஈவெண்ட்ஸாக நடத்துகிறாங்க. அடுத்து ஒரு ட்ரெஸ் வந்து எங்கன்னா கார் கூட கம்பேர் பண்ணுவாங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் பிளாக் ட்ரெஸ் வந்து கம்பேர் டு ஃபோர்டு கார் கூட கம்பேர் பண்ணாங்க. எந்த இயர்னு கேட்டிங்கன்னா, இன் 1926 தாங்க. இது ரெண்டுமே பார்க்க ப்ராக்டிக்கல் அண்டு சிம்பிளாக இருக்குங்க. அடுத்து இன் 19th century ப்ரெசண்ட் வரைக்கும் மாடல்ஸ் வந்து ஷோர் கேஸில் கிளாத்ஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை வந்து ஃபேஷன் கம்பெனிஸ் டால்ஸ் இன்செர்ட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஹாரி வின்ஸ்டன்றவர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஷூ டிசைன் பண்ணாருங்க இந்த வேர்ல்டில். அந்த ஷூ வந்து எதில் டிசைன் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ரெட் ரூபியில். கிட்டத்தட்ட அது எவ்வளோக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, $3 million. அடுத்து இன் 1950s தான் ஆவரேஜ் அமெரிக்கன் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் வந்து 11.5% அவளுக்கு கிளாத்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5% தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் ஒயிட் கிளாத் வெட்டிங் ட்ரெஸ் யார் வேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குயின் விக்டோரியா தாங்க. அடுத்து ஆவரேஜாக ஒரு உமன் கிட்டத்தட்ட 145 ஹேண்ட்பேக்ஸ் அளவுக்கு அவங்க லைஃப் டைமில் பை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்பாட்டில் நம்ம ஃபேஷன் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஸ்பாட்ஸையும் பாருங்கள்.